மேல்மாகாணத்தில் திடீரென களமிறக்கப்பட்ட 451 காவல்துறை அதிகாரிகள். திடீரென உயிர்வடைந்த கொரோனா தொற்றாளர்கள். முடங்கும் ஸ்ரீலங்கா. அரசாங்கத்தை வழிபடுத்த வேண்டிய நிலையில் உள்ளோம். பங்காளி கட்சிகள் ஆதங்கம். யாழ் கொழும்பு ரயில் சேவைகள் நிறுத்தம். அரசாங்கத்துக்கு தேர்தல் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. நாட்டில் இன்று மழை, பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டில் உச்சம் தொடும் மரக்கறிகளின் விலை. ஸ்தம்பிதமாக போகும் கொழும்பு நகரம். அரசாங்கம் கடும் எச்சரிக்கை. மேல்மாகாணத்தில் நேற்று நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலான 2 மணி நேர காலப்பகுதியில் காவல்துறையினர் விசேட சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். பொதுமக்கள் முறையான சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றுகிறார்களா என்பதை பரிசீலிப்பதற்காகவே இந்த விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 மணி நேர சோதனை நடவடிக்கையில் 451 காவல்துறை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். 318 பேருந்து ஊழியர்கள், 65 குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் மற்றும் 505 வர்த்தக நிலையங்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை மீறியமை இதன்போது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இவர்களுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டி நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு கூட்டணியின் பங்காளி கட்சித் தலைவர்களுக்கு உள்ளது என லங்கா சமாஜமா கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திசவிதாரண தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்துள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் வினவிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொழும்பு இடையிலான ரயில் சேவைகள் இன்று இடைநிறுத்தப்படுவதாக ரயில் திணைக்கள பொது முகாமையாளர் அறிவித்துள்ளார். அதன்படி வடமாகாணத்திற்கான அனைத்து தொடருந்து சேவைகளும் இன்று இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கொழும்பு காங்கேசந்துறை இடையே இன்று 3 தொடருந்து சேவைகள் இடம்பெறவிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாட்டில் பெய்த அடைமழை காரணமாக விஜய ரஜதனக மற்றும் மீரிகமை ரயில் நிலையங்களுக்கு இடையில் வெள்ளம் காரணமாக ரயில் பாதையில் தாளரக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ரயில் பாதையை சீர் செய்ய பராமரிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பணி நிறைவடையும் வரை பிரதான பாதையிலான தொடர்ந்து சேவைகள் கொழும்பு கோட்டையிலிருந்து வியாங்குடி ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டத்தையாவது நடைமுறைப்படுத்தாவிட்டால் 2 வருடங்களுக்குள் மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்தின் மீது வெறுப்பு மேலும் மேலும் அதிகரித்து அது மக்களின் வாக்குகளில் பிரதிபலிக்கும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் முருத்தொட்டுவே ஆனந்தத்தீரர் அரசாங்கத்தை பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். அன்றுபோதும் நிதியமைச்சரினால் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டமானது தேவைக்கு உதவாத புடலங்காய் போன்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேல் சப்ரகம்புவ மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ள நிலையில் நுகர்வோர் மற்றும் வியாபாரிகள் பலத்த அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். அதன்படி நுவரெலியா மாரந்த சந்தையில் மலேக மற்றும் கீழ்நாட்டு மரக்கறிகள் 1 கிலோ 400 ரூபாவுக்கு விற்பனையாகும். அதேவேளை 1 கிலோ தக்காளி 600 ரூபாவுக்கும் அதிகமாகவும் ஈரப்பிலா 1 200 ரூபாவுக்கு விற்பனையாகின்றது. இந்த நிலையில் நுவரெலியா மாரந்த சந்தையில் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பால் வியாபார நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கடந்த சில வாரங்களில் மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் மரக்கறிகளின் விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் கூறப்படுகின்றது. கொழும்பில் நாளைய தினம் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு ஐக்கிய மக்கள் கட்சி நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் அதனை தடுப்பதற்கு நீதிமன்ற உத்தரவு கிடைத்தால் அதில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறித்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்குமாறு சுகாதார பிரிவுகள் இதுவரையில் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஏன் ஆர்ப்பாட்டத்தை நடத்த முயற்சிக்கின்றனர் என்று தொற்று நோய் பரவும் சந்தர்ப்பத்தில் அவ்வாறு செய்வது சரியில்லை. நாட்டின் பொருளாதாரத்தை முடக்கி ஆர்ப்பாட்டம் நடத்துவது அனுமதிக்க முடியாது. எதிர்க்கட்சியினர் நாட்டை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனினும் அவ்வாறானதொரு தொற்று நோய் பரவும் சந்தர்ப்பத்தில் நாட்டிற்கு ஆபத்தை ஏற்படுத்துவதற்கு ஒருபோதும் சந்தர்ப்பம் வழங்க முடியாது. மேல்மாகாணத்தில் திடீரென களமிறக்கப்பட்ட 451 காவல்துறை அதிகாரிகள், திடீரென உயிர்வடைந்த கொரோனா தொற்றாளர்கள், முடங்கும் ஸ்ரீலங்கா, அரசாங்கத்தை வழிபடுத்த வேண்டிய நிலையில் உள்ளோம், பங்காளி கட்சிகள் ஆதங்கம், யாழ் கொழும்பு ரயில் சேவைகள் நிறுத்தம், அரசாங்கத்துக்கு தேரர் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை, நாட்டில் இன்றும் மழை, பலத்த காற்று வீசக்கூடும், நாட்டில் உச்சம் தொடும் மரக்கறிகளின் விலை, ஸ்தம்பிதமாக போகும் கொழும்பு நகரம், அரசாங்கம் கடும் எச்சரிக்கை.